இயற்கை வலியது, மிக பெரியது. தன்மேல் இழைக்கப்பட்ட கொடுமைகளை அது தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்ளும். ஆனால் புதுப்பிக்க முடியாத கட்டத்திற்கு போய்கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் 100,000 டன் நஞ்சை இந்த மண்ணில் தூவி வருகிறார்கள். எனவே இதிலிருந்தெல்லாம் மக்களை மீட்டெடுக்க வேண்டும், இயற்கையை மீட்டெடுக்க வேண்டும். அன்பார்ந்த உழவர் பெருமக்களே, பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற முதுமொழிக்கேற்ப வேளாண்மை தொழிலில் புதிய ரத்தம் பாய்ச்ச இளைஞர்கள் பலர் விவசாயத்தை கையில் எடுத்துள்ளார்கள். பல படித்த இளைஞர்கள் கூட படித்து முடித்தவுடன் வேலைக்கு சென்று பிறகு அதில் மனநிறைவு கிடைக்காததால் பணிகளை துறந்து தங்கள் நிலங்களில் பயிர்கள் சாகுபடி செய்ய முன்வந்து வியாபார ரீதியாக திட்டமிட்டு பயிர்களை சாகுபடி செய்து வருகின்றனர். இன்று நாம் சந்திக்கப் போகும் வேலூர் மாவட்டம் சேத்துவண்டை கிராமத்து சகோதரர்கள் பொறியியல் பட்டப்படிப்பு முடித்து தற்பொழுது தங்கள் சொந்த நிலத்தில் இயற்கை முறையில் 20 வகையான கீரைகளை சாகுபடி செய்து அதற்கு உழவர் கீரை என்று வணிகப் பெயரிட்டு நுகர்வோர்களுக்கு நேரடியாக விற்பனையும் செய்து வருகின்றனர். இவர்களுக்கு நுகர்வோர்களுடன் நேரடியாக தொடர்பு இருப்பதால் இவர்களின் இயற்கை பொருள் உற்பத்தி மற்றும் வியாபாரம் பெருமளவு விரிவடைந்து வருகிறது. இவர்களின் அனுபவங்களை இப்பொழுது பார்ப்போம். நான் வந்து ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர், அப்பா வந்து ஒரு விவசாயி, அம்மா வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். அதுக்கத்துல நான் வந்து ஒரு தனியார் கம்பெனியில் குவாலிட்டி இன்ஜினியர் ஒரு 2 வருஷம் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கத்துல அந்த ஃபீல்டுலேருந்து வெளியே வந்து விவசாயத்தில் என்ன பண்ணலாமேன்னு சொல்லிட்டு எங்களது ஓன் லேண்ட் இருந்தது. அதனால் விவசாயத்தில் வந்து என்ன புதுசாக பண்ணலாமான் சொல்லிட்டு அதுக்கோசரம் நாங்கள் தேடினோம். அப்பாலாம் முன்ன காய்கறிகள் கீரைலாம் பண்ணி லோக்கல் மார்க்கெட்டில் கொடுத்துன்னு இருந்தார். சரி, அதில் நம்ம எதனா புதுசாக பண்ணலாம்னு சொல்லிட்டு அதுக்கோசரம் நாங்கள் தேடினோம். அப்புறம் எங்களுக்கு ஆர்கானிக்ஸ் பற்றி ஒரு விழிப்புணர்வு வந்தது. நம்மாழ்வார் ஐயா பற்றிலாம் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு அப்போ வந்து பார்த்திங்கன்னா, சரி என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்தப்போ கீரை பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்து. சரி, கீரைக்கோசரம் என்னென்ன கீரை இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ரிசர்ச் பண்ணோம். நானும் அண்ணனும், நாங்கள் ரெண்டு பேர் பண்ணுறோம், சேர்த்து பண்ணுறோம். அண்ணன் நாங்கள் ரெண்டு பேர் சேர்த்து பண்ணுறோம். இல்லை, நாங்கள் ஏன் கீரை சூஸ் பண்ணோன்னா, காய்கறிகளை வந்து பார்த்திங்கன்னா பயிர் பண்ணி அது 3 மாதம் வரையும் நம்ம வெயிட் பண்ணி அதுக்கடுத்து நம்ம ஈல்டே வரும். அடுத்து ப்ரைஸ் வந்து நம்ம ஒரு ஒரு டைமில் ஒரு ப்ரைஸ் வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். ஆனால் கீரை வந்து எப்போவுமே வந்து ஸ்டாண்டர்டான ப்ரைஸ் இருக்கும். அதனால் வந்து நாங்கள் கீரை சூஸ் பண்ணோம். முதல்ல நாங்கள் ஒரு 4 வகையான கீரை தான் சூஸ் பண்ணோம். அரைக்கீரை, சிறுக்கீரை, பாலக்கு, கொத்தமல்லி, இது போல் ஒரு 4 வகையான கீரை தான் நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம். அடுத்து மக்கள் வந்து பார்த்திங்கன்னா வேறு வேறு கீரை கேட்டாங்க. ஸோ அப்படி முக்கியமான அப்படி கேட்குறப்போ பார்த்திங்கன்னா, சரி எந்த கீரைலாம் முக்கியமான கீரையோ அது போல் நாங்கள் செலக்ட் பண்ணி ஒரு 20 வகையான கீரை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பயிர் பண்ணுறோம். என்னென்ன கீரை பார்த்திங்கன்னா, சிறுக்கீரை, அரைக்கீரை, முளைக்கீரை, சிகப்பு முளைக்கீரை, பாலக்கு, பசலை, புளிச்சிக்கீரை, சிகப்பு புளிச்சிக்கீரை, வல்லாரை, முடக்கத்தான், தூதுவாலை, முருங்கைக்கீரை, அகத்திக்கீரை, முள்ளங்கி, வெங்காயத்தால், பெப்பர்மின்ட், லெமன் கிராஸ், இப்படி ஒரு 20 வகையான கீரை பண்ணுறோம் நாங்கள். இது ஃபுல்லாக நாங்கள் மேத்து பாத்தியில் பண்ணுறோம். எப்படி பார்த்தீங்கன்னா, நாங்கள் பெட்டு மாதிரி பிரிச்சுருக்கோம். 60 அடி, 10 அடி, ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு ஒரு கீரைங்களாக நாங்கள் பிரிச்சுருக்கோம். இப்படி பார்க்கறது மேட்டு பாத்தியில் பண்ணுறோம். 2 பெட்டுக்கு நடுவில் 1 அடி கேப் இருக்கும். இந்த சைடு வந்து இருக்குன்னா நாங்கள் நந்த போகிறதுக்கு பயிருக்கு வந்து பார்த்திங்கன்னா வளர்ச்சி ஊக்கிகள் வந்து ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு இருக்கிறதுக்கொசரம் வந்து நாங்கள் கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்கொசரம் வந்து இந்த 20 எங்களுக்கு என்னது 1 அடி கேப் எங்களுக்கு வந்து தேவைப்படுது. அப்போ பார்த்து இது கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த சைட்லாம் வந்து எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா களைகள் வந்து அதிகமாக வருது. சரி, இதை கண்ட்ரோல் பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன யோசிச்சோன்னா, இந்த சைடில் வந்து நம்ம ஏன் காய்கறி நடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு இப்போ பார்த்திங்கன்னா கத்திரிக்காய், தக்காளி, மிளகாய், இது போல் வந்து செடிகள் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து சைடில் நடுறோம். இதனால் எங்களுக்கு வந்து பூச்சி கண்ட்ரோல் ஆகுது. நாங்கள் ஏன் கீரைங்களை ஒரே ஒரு கீரை வந்து 1 ஏக்கர் இல்லை 2 ஏக்கர் போல் போடலைன்னா கீரைங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ஒரே கீரை நான் பயிர் பண்ண வந்து ஃபுல்லாக வந்து ஒரே டைமில் மெச்சூர் ஆகும். அந்த அளவுக்கு நம்ம சேல்ஸ் பண்ண முடியாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாங்கள் வேறு வேறு கீரை நம்ம பயிர் பண்ணுறப்போ ஒரே டைமில் நம்ம வேறு வேறு கீரை வந்து கொடுக்க மக்களுக்கு வந்து கொடுக்க முடியும். இப்போது நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போது 10x50 மொத்தம் ஒரு ஒரு கீரை வந்து பார்த்திங்கன்னா 10x50 சொல்லிட்டு 500 ஸ்கொயர் ஃபீட்டு தனித்தனியாக பிரிச்சுட்டு இருக்கோம். 1 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எங்களுக்கு 1 கட்டு கீரை வருது. அப்படி பார்த்தோம்னா மாதத்துக்கு எங்களுக்கு ஒரு பெட்டு வந்து பார்த்திங்கன்னா 500 கட்டு கிட்ட வருது. அப்படி பார்த்ததப்போ எங்களுக்கு ஒரு 20 வகையான கீரை, 20x50 கூட எங்களுக்கு ஒரு மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 1000 கட்டு கீரை வருது.
நாங்கள் வந்து ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 10 ரூபான்னு சொல்லி விற்றாலும் மாதத்துக்கே வந்து எங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் கிட்ட இன்கம் ஆகிட்டு வருது. 500 ஸ்கொயர் ஃபீட்டுன்னு சொல்லிட்டு ஏன் பிச்சிருக்குன்னா, நாங்கள் வந்து தண்ணி பாய்ச்சது இதெல்லாம் வந்து இது ரெயின் வாஷ்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுறோம். அது வந்து பார்த்திங்கன்னா 50 நம்ம கன்வீனியன்ட்டாக எங்களுடைய லேண்டு லென்த் வந்து பார்த்திங்கன்னா 50 லென்த் இருக்கும். ஸோ அதனால் வந்து நாங்கள் 50 பிரிச்சுக்கிட்டோம். இது பெட்டு வந்து பார்த்திங்கன்னா சரி பிரெத்து வந்து பார்த்திங்கன்னா 10 ஃபீட் இருக்கும். ஏன் நாங்கள் 10 ஃபீட்டாக பிரிச்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா எங்களோட நாங்கள் வந்து ரெயின் ஹவுஸில் கொடுக்குறோம். அதோட டையாக பார்த்திங்கன்னா வந்து ஒரு 3 மீட்டர் ஸ்ப்ரே பண்ணோம். அது வந்து அதுக்கோசரம் நாங்கள் வந்து 2 பிரிச்சுக்கிட்டோம். அந்த ரெயின் ஹவுஸ் பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து 5 அடி ரைட் சைடு 5 அடி வந்து லெஃப்ட் சைடு வந்து ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் நாங்கள் வந்து 10 அடி பெட்டாக வந்து வச்சுருக்கோம். நாங்கள் எங்கள் இப்போ நம்ம பாத்தி மாதிரி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அதில் தண்ணி நம்ம விடுறப்போ வந்து அது ஃபோர்ஸில் போயிட்டு என்னென்னா நம்ம சீடு வந்து பார்த்தோன்னா ஒரே பக்கம் தள்ளின்னு போகிற மாதிரிலாம் இருக்கும். ஆனால் வந்து நம்ம மேத்து பாத்தியில் பண்ணுறப்போ ரெயின் ஹவுஸ் யூஸ் பண்ணுறதுனால தண்ணி வந்து நமக்கு லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறதுனால வந்து சீடு வந்து மூவ் ஆகாது ஒரே இடத்துல இருக்கும். அதனால் வந்து பார்த்தோன்னா சீடு வேஸ்டேஜ் நமக்கு கம்மியாகும். அல்லாமல் அதோட ஜெர்மினேஷன் பார்த்தீங்கன்னாவும் ஃபுல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமே ஒரு 90% நம்ம சீடு போடணும். 100 கிராம்ஸ் போனால் அதில் 90 கிராம்ஸ் வந்து ஃபுல்லாகவே வந்து நம்ம சீடு வந்து ஜெர்மினேட் ஆகும். அதே நம்ம பாத்தியில் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா 20-30% வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சீடு வந்து வேஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மேத்து பாட்டியில் ரெயின் ஹவுஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறோம். நாங்கள் வந்து ரெயின் ஹவுஸில் யூஸ் பண்ணுறப்போ வெஞ்சூரி மூலமாக கூட வந்து நமக்கு தேவையான வளர்ச்சி ஊக்கி தேவையான பஞ்சிக்காவியா ஈயம் போன்ற வளர்ச்சி ஊக்கிகளும் வந்து நம்ம வெஞ்சு மூலியமாகவே ரெயின் ஹவுஸ் மூலியமாக கொடுக்கலாம். நாங்கள் கீழே விதைக்கிறதுக்கு முன்னாடி எங்களுடைய லேண்டை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து உழவு ஓட்டிடுவோம். உழவு ஓட்டிட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அடி உரமாக பார்த்திங்கன்னா நாங்கள் மாட்டோட எரு மரத்தூள் சாம்பல் இது 3:2:1 அது போல் ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து நாங்கள் எங்கள் வயலில் வந்து போட்டுட்டு அதுக்கடுத்து உழவு ஓட்டிடுவோம். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா மேட்டு பாத்தி மாதிரி 10x50 சொல்லிட்டு அப்போல் பெட்டு வந்து 500 ஸ்கொயர் ஃபீட்டை பிரிச்சுட்டு நடுவில் 1 அடி கேப் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து தேவைக்கு ஏற்ற மாதிரி வந்து எங்களுடைய கீரைகளை வந்து நாங்கள் போட்டு பயிர் பண்ணிக்கிறோம். எல்லா கீரைகளோட விதைகளும் பார்த்தோன்னா ஒரே சைஸ் இருக்காது. சிறுக்கிலாம் வந்து பார்த்தோன்னா ரொம்ப மைன்யூட்டாக மணல் மாதிரி இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நாங்கள் வந்து சிறுக்கிலாம் போகிறப்ப பார்த்திங்கன்னா அப்படியே தூவி விட்டுருவோம். அதுக்கடுத்து பாலக்காய் போலக்கிற கீரைகள் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பாலக்காய் வந்து பார்த்திங்கன்னா 2 இன்ச் கேப் விட்டு ஊனி வைப்போம். அகத்து முள்ளங்கி அறுப்போல் தான் அது நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஊனி வைக்கிற மாதிரி இருக்கும். அகத்து வந்து சில கீரைகள் வந்து அரைக்கிற மாதிரி இருக்கும். பொன்னாங்கண்ணி புதினா போன்ற கீரைகள் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதுக்கு விதைகள் கிடையாது. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா அதோட தண்டுகள் வைக்கிறோம். அந்த தண்டு மூலியமாகவே வந்து பார்த்திங்கன்னா அது கீரைகள் அந்த கீரைகள் வந்து அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அரைக்கறக்க வந்து சில கீரைகள் வந்தது. இப்போ வந்து வெங்காயம்லாம் பார்த்தினாவே வந்து விதை வெங்காயம்லாம் நம்மளுக்கு மார்க்கெட்லேயே அவைலபிள் இருக்குது. நம்ம அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது வாங்கிட்டு வந்து நம்ம வந்து நட்டுருக்கோம். வெங்காயத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா சீடில் வர மாதிரி இப்போ வந்து வருது. இப்போ நம்ம சீடை வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மாதிரி விட்டு அத்தி வாங்கிட்டு வந்து கூட நடுற மாதிரி இப்போ வந்து வெங்காயம் சின்ன வெங்காயம் வருது. காய்கறிகள்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் மிளகாய் தக்காளி வெண்டைக்காய் அது போலலாம் இருக்குது. வெண்டைக்காய் வந்து சீடு மாதிரி நம்ம வச்சிடுவோம். கத்திரிக்காய் மிளகாய் தக்காளி விதையெல்லாம் வந்து நம்ம மேட்டு பாத்திலையும் வந்து நாற்று மாதிரி விடலாம். இல்லைன்னா போற்ற மேலியம் மூலியமாக கூட ஒரு விதையாக நம்ம வந்து கோகோ பீட் வச்சு அதில் விதை ஊனி அது மூலியமாகவும் நம்ம செடியை உருவாக்கி நம்ம ஒரு செடி வந்தவொடனே பிடுங்க ஒரு மாதத்தில் வந்து பிடுங்கி நடுற மாதிரி வந்தவொடனே நம்ம பிடுங்க நடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேட்டு பாத்தி மாதிரி அப்போ சீடு போட்டு நம்ம வரைக்கிறது மூலியம் பார்த்திங்கன்னா அள்ளியும் நம்மளுக்கு வந்து டேமேஜ் ஆகிறது வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ப்ரோடைப்போல டைப் வந்து பார்த்திங்கன்னா வந்து டேமேஜ் ஆகுது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கோகோ பீட்லாம் யூஸ் பண்ணுறதுனால அது வேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே டேமேஜ் ஆகாது. அதெல்லாம் பிடுங்கி வைக்கிறப்போ பார்த்திங்கன்னா வந்து அது எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நமக்கு நல்லா வளரும். எங்களுடைய கீரை வகைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வளைச்சூக்கியாக நாங்கள் வந்து பஞ்சகாவியா ஈயம் இரண்டும் நாங்கள் பயன்படுத்துகிறோம். பஞ்சகாவியா பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து 300 ml 10 லிட்டருக்கு அந்த அளவில் வந்து பவர் ஸ்ப்ரேயர் அது மூலியமாக வந்து நாங்கள் 10 நாளைக்கு ஒரு வாட்டி வந்து ஸ்ப்ரே பண்ணுறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஈயம் வந்து பார்த்திங்கன்னா 100 ml 10 லிட்டருக்கு அது அந்த அளவில் வந்து நாங்கள் வந்து பவர் ஸ்ப்ரேயர் மூலமாக அது ஒரு 10 நாளைக்கு ஒரு வாட்டி வந்து வீக் வந்து ஸ்ப்ரே பண்ணுறோம். நாங்கள் பொங்க எண்ணெய் வேப்ப எண்ணெய் இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா வாட்டரில் மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணுறது 1 லிட்டருக்கு 1 ml அந்த விகிதத்தில் வந்து நாங்கள் வந்து எங்களோட கீரைகளுக்கு வந்து தெளிக்கிறோம். நாங்கள் இது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு பூச்சி வேட்டையாக இது பயன்படுத்துறதுனாலே எங்களுக்கு வந்து கீரை வந்து நல்லா ஹெல்த்தியாக வளருது. நாங்கள் வந்து இயற்கையான முறையில் வந்து 20 வகையான கீரை பண்ணிகிட்டு இருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா நானும் எங்கள் அண்ணனும் சேர்ந்து ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணிகிட்டு இருக்கோம். அண்ணனும் வந்து பார்த்திங்கன்னா பிடெக் ஐடி அவரும் வந்து ஒரு தனியார் கம்பெனியில் வந்து 2 ஆண்டுகள் வந்து பணி புரிஞ்சிட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா லேண்டு எங்களுதே ஓல்டு லேண்டு இருக்கிறதுனால நாங்கள் வந்து விவசாயத்தில் என்ன புதுசாக பண்ணலான்னு சொல்லிட்டு
இதில் வந்து என்ன பண்ணலாம் சொல்லிட்டு வந்தோடனே கீரை பண்ணுறோம். கீரை வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஒத்தரையே வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ண முடியாது. சரி அதனால் நாங்கள் என்ன பண்ணோன்னா, சரி ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுறதுனால ஒரு ஒரு பாட்டை வந்து பிரிச்சுக்கிட்டோம். நான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ரொடக்ஷன் பார்த்துருக்கேன், ப்ரொடக்ஷனை உற்பத்தியை வந்து நான் வந்து கீரைகள் நான் பார்த்துருக்கேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒத்தனையே வந்து ப்ரொடக்ஷனும் பண்ண முடியாது, ப்ரொடக்ஷனும் மார்க்கெட்டிங் எல்லாம் வந்து ஒத்தனிட்டே பண்ண முடியாது. அதனால் வந்து நாங்கள் வந்து வேலையை வந்து ரெண்டாக பிரிச்சுக்கிட்டோம். ப்ரொடக்ஷனை வந்து நான் பார்த்துக்கிறேன், அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங் வந்து எப்படி வந்து மார்க்கெட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அண்ணன் பார்த்துக்கிறாரு. அது மார்க்கெட்டிங் பற்றி அண்ணன் வந்து இருக்கு மேலே உங்களுக்கு சொல்லுவார். நான் ஒரு பிடெக் ஐடி ஸ்டூடெண்ட், 2012 முடித்தோம். 2012 முடித்து 2 வருஷம் பெங்களூர் ஒர்க் பண்ணிட்டு வந்தோம். சரி பெங்களூரில் ஐடி செக்டர்லேருந்து என்ன பண்ணணும்னு யோசித்தோம். அடுத்தது விவசாயத்தில் வீட்டில் பண்ணிகிட்டே இருந்தாங்க, எல்லாமே இயற்கை நாடி போயிட்டே இருந்தாங்க. நம்ம இயற்கை நாடி போக சொல்ல நம்ம வீட்டில் இன்னமும் இன்ஆர்கானிக்லேயே பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம எதனா ஒன்று பண்ணியாகணுன்றதுனால நம்ம அந்த வேலையை விட்டுட்டு இப்போ நம்ம சொந்த ஊர்லேயே வந்து எதனா பண்ணலாம் அப்படின்ட்டு இயற்கை விவசாயத்தில் ஃபஸ்ட்டு நம்ம யோசிக்கும் போது தான் நம்மளுக்கு பிளான் தோணுதுன்னு தான். ஷார்ட் டைம் கிராப், லாங் டைம் கிராப்பில் போனோம்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்டிங்லேருந்து ஹையாக இருக்கும். நம்மளாக சம்பாதிச்சு நம்ம காலில் நின்று நம்ம சம்பாதிக்கணுன்றதுனால ஷார்ட் டைம் கிராப் சூஸ் பண்ணோம். ஷார்ட் டைம் கிராப்பு அதனால தான் கீரையை நம்ம சூஸ் பண்ணோம். கீரையை சூஸ் பண்ண சொல்ல தம்பியும் பாஸ்ட் அவுட் ஒருத்தவங்க தான். சரி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணலாம்டா, ஃபேமிலி பார்த்துக்கிறதுக்கு ஒத்துருக்காங்க, ஆர்கானிக்கை நம்ம நாட்டுக்கு கொடுக்கறதுக்காக நம்ம ரெண்டு பேரும் போவோம் அப்படின்ட்டு நம்ம முன்னாடி வந்தோம். அந்த முன்னாடி வர சொல்ல தான் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து சரி பண்ணலாம், கூட்டு குடும்பத்தை நம்ம சாதிச்சது போதும், கூட்டாக நம்ம வந்து நாட்டை சாதிக்கலாம் அப்படின்னு தான் உள்ளே வந்தோம். அதில் நம்ம பிராண்ட் கிரியேட் பண்ணதுனால உழவர் கீரைன்ட்டு ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணோம். ஃபஸ்ட்டு பிராண்ட் என்ன பண்ணோம்னா, பிராண்டிங்கில் ஃபஸ்ட்டு எப்போவுமே நம்ம கீரை வகைகளில் நார்மலாக கொடுப்போம். கீரை எங்கேருந்து வந்தது முதல் உற்பத்தியாளர் யாருன்னே தெரியாது எந்த மக்களுக்குமே. உற்பத்தியாளர் எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சால் தான் நம்மளுக்கு முதல் அதனுடைய கான்ஃபிடென்ட் வரும். அதனால் நாங்கள் என்ன பண்ணோம்னா, நம்ம கீரை கட்டிலேயே நம்ம பிராண்டிங் போட்டோம். என்னுடைய கீரை டேக்கில் பார்த்தீங்கன்னா என்னுடைய மொபைல் நம்பர், என்னுடைய வெப்சைட் இருக்கும், என்னுடைய பிராண்ட் நேம் இருக்கும். எங்கே போய் எந்த மார்க்கெட்டில் என் கீரை எடுத்தாலும் உழவர் கீரைன்னு சொல்லிட்டு எடுக்கலாம். அந்த பிராண்டிங்காகவே நம்ம உழவர் கீரைன்ட்டு ஒரு டேக் போட்டோம். 10 ரூபாய்க்கு இவ்வளோ செலவு பண்ணுறதுலாம் சொன்னாங்க, இருந்தாலும் 10 ரூபாய்க்கு நான் ஏன் செலவு பண்ணணும்னு யோசித்தேன். அந்த 10 ரூபாய்க்கு செலவு பண்ணணும் அந்த டேக்குக்காக நான் சில மனைக்கடையில் இருந்தது. என் ஊரில் நிறைய பேர் பேசுவாங்க, இருந்தாலும் நம்ம சாதிச்சு காமிக்கலாமேன்ட்டு தான் நம்ம பிராண்டிங் போட்டோம். பிராண்டிங் போட்டு என்ன பண்ணோம், 20 வகையான கீரையை சூஸ் பண்ணோம். அடுத்தது சரி 20 வகையான கீரையை நம்ம மந்த்லி பிளான்ஸில் ஆட் பண்ணலாம். நம்ம டோர் ஸ்டெப் ரெகுலராக எடுத்துகிட்டு போய் கீரையை நம்ம நார்மலாக ஒரு கட்டாக தான் சில பேருக்கு கொடுப்போம். கீரையை ஒரு கட்டு வாங்குறாங்க, இப்போ அதே கீரையை வாரம் முழுக்க அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு தேவையான என்னென்ன கீரைன்னு முதல்ல அனலைஸ் பண்ணோம். அந்த டேட்டா எடுக்க சொல்ல தான் நம்மளுக்கு தெரிஞ்சது என்னென்ன கீரை வாண்டட் இருக்குது, அதனால நம்ம என்னென்ன உபயோகமாக என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. அவங்களுக்கு வாரத்துக்கு ஒரு மினிமம் 3 கட்டாவது தேவைப்படுது. அதனால நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணால், வாரத்துக்கு 3 கட்டு கீரை மந்த்லி பேக்கேஜ் மாதிரி ஒரு 6 வீக்ஸ் பிளான் மாதிரி போட்டோம். 6 வீக்ஸ் பே பண்ணிட்டாங்கன்னா நம்ம 6 வீக்ஸ் டோர் ஸ்டெப்லேயே எடுத்துகிட்டு போய் டோர் ஸ்டெப் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவோம். நம்ம ஏன் பிளான் சிஸ்டம் போகக்கூடாது, அக்ரிலேருந்து நம்ம பிளான் சிஸ்டம் போகலாமே அப்படின்ட்டு நம்ம யோசிச்சது. அது 6 வாரம் 12 வாரம் பிளான் பண்ணி பிரித்தோம். 6 வாரத்தில் 2 கட்டு கீரை ஒரு முளைக்கட்டை பயிருன்னு கொடுத்தோம். சிறுதானியத்தில் முளைக்கட்டின பயிருன்னு அது வந்து 219 ரூபாய்க்கு நம்ம கொடுத்தோம். அதே 5 கட்டு கீரை அது இல்லை 3 கட்டு 2 முளைக்கட்டின பயிர் அது மாதிரி 2 பிரித்தோம். இன்னும் அதில் 5 கட்டு கீரைன்னா 359 ரூபான்னு பிரித்தோம். அதே 3 கட்டு கீரை 2 முளைக்கட்டின பயிர்னா 369 ரூபான்னு பிரித்தோம். இந்த பிளான்ஸில் நம்ம பிரிச்சுட்டு யாருக்கு என்ன தேவைப்படுது அது மாதிரி கேதரிங் பண்ணிட்டு அவங்களுக்கு தேவை இப்போ முளைக்கட்டை பயிர் தேவைப்பட்டால் அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்தோம். இல்லை எனக்கு கீரை மட்டும் போதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி, எனக்கு கஸ்டமர் ரெக்குயர்மெண்ட் என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போக ஆரம்பித்தோம். அவங்க நம்ம எடுத்துகிட்டு போய் கொடுக்கறது போக அவங்களுக்கு என்ன தேவைன்னு பார்த்து நம்ம கொடுக்க ஆரம்பித்தோம். அதில் ஆரம்பித்ததான் இப்போ மந்த்லி பிளான்ஸ் இப்போ நல்லா போயிட்டு இருக்கு. எல்லாருமே நம்ம டோர் ஸ்டெப் ரெகுலர் சர்வீஸ் இருந்ததுனால நம்மளை நம்ப ஆரம்பித்தாங்க. முதல்ல என் ஃபீல்டை பார்த்தாங்க, என் ஃபீல்டை பார்த்தோன்னே என்னை முதல் நம்ப ஆரம்பித்தாங்க. நம்ப ஆரம்பித்தோடனே அடுத்தது என்னென்ன அவங்களுக்கு தேவையோ எல்லாத்தையும் எங்கேயிலே கேட்க ஆரம்பித்தாங்க. அதில் ஒன்று காய்கறி கேட்டாங்க, காய்கறி என்னால் 2-3 தான் கொடுக்க முடியும். என்னால் வெண்டைக்காய் கொடுக்க முடியும், அன்னத்துக்கு கத்திரிக்காய் கொடுக்க முடியும், தக்காளி கொடுக்க முடியும். இதை வந்து என்னால் ரொட்டீனாக கொடுக்க முடியாது. எங்கனால கீரை கொடுக்குற அளவுக்கு காய்கறியில் 2-3 ஐட்டம் கொடுக்க முடியும். இது எக்ஸ்ட்ரா ஐட்டம் அவங்களுக்கு என்னென்ன தேவை, கொடி வகைகளில் பீக்கங்காய், பாவக்காய், புடலங்காய் இந்த மாதிரி ஐட்டம் கேட்க ஆரம்பித்தாங்க. பூசணிக்காய் இந்த மாதிரி காய்கறியில் கேட்க ஆரம்பித்தாங்க. அதுலேருந்து நாட்டுக்கோழி முட்டைங்க கேட்கிட்டாங்க. நாட்டுக்கோழி முட்டைக்கு அப்புறம் ஒன்றுன்னா கேதரிங் பண்ணால் பசு நெய் கேட்குறாங்க, காளான் கேட்குறாங்க, நாட்டு சக்கரை, வல்லம் இதெல்லாம் ஒன்றுன்னா கேட்க ஆரம்பித்தாங்க. நாங்கள் அதுக்கப்புறம் தேடல் ஆரம்பித்தோம். எங்களுடைய தேடல் ஆரம்பித்தப்போ தான் தெரிஞ்சது எவ்வளோ வாண்டட் இருக்குது அது உள்ளன்னு. சரி நாங்கள் அதுக்கு ஒன்றுன்னா ஸ்டெப் எடுத்து நம்ம அதையும் மந்த்லி பேக்கேஜில் இன்க்ளூட் பண்ணலான்னு நம்ம பேம்ப்ளெட்டில் தெரியும். அந்த ஐட்டம்ஸ்லாம் நாங்கள் உங்களுக்கு ரெக்டிஃபை பண்ணி தரோம்,
வாங்கி எங்களால் முடியலனாலும் நான் நல்லதை நாலு பேருக்கு வாங்கி நாலு விவசாயம் நல்லதை பயனடைவாங்க, நீங்கள் கன்சியூமரும் பயனடைவீங்க, நடுவில் நம்ம இருக்கலாமே அப்படின்னு ஒரு யோசனையில் தான் நம்ம ஒரு இன்னும் ஒரு அஞ்சாறு ஐட்டம் நம்ம இன்க்ளூட் பண்ணோம். அந்த அஞ்சாறு ஐட்டம் இன்க்ளூட் பண்ணி இப்போ சக்ஸஸ்ஃபுல் மாடலாக நம்மளுக்கு ரன் ஆகிட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு விவசாயத்துள்ள நுழைஞ்சவொடனே ஏன் நுழைஞ்சன்னு கேட்டவங்க எல்லாருமே என் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிலாம் பார்த்த பிறகு எங்கேப்பா இருந்தது இவ்வளோ நாளாக நீ அப்படின்னு கேட்க ஆரம்பித்தாங்க. எல்லா விவசாயம் எங்கேயும் ஒருத்தர் ஒருத்தராக நாடுனாங்க. என்ன பண்ண என்ன யுக்தி பயன்படுத்தினேன், படித்ததை நம்ம கொஞ்சமாவது யூஸ் பண்ணணுமே, நம்ம யூஸ் பண்ணது தான் இது. நான் ரொம்பலாம் கூட யூஸ் பண்ணல படிப்பை, கொஞ்சமாக யூஸ் பண்ணதுக்கே நம்ம மக்கள் இவ்வளோ வரவேற்பு கொடுக்குறாங்கன்னா இந்த மக்கள் நம்மளை அவ்வளோ வரவேற்பாங்க. நீங்கள் தைரியமாக யார் வேணாலும் இந்த விவசாயத்தில் உள்ள தைரியமாக வரலாம். அந்த அளவுக்கு எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. நம்ம நல்ல பொருளை எங்கே இருந்தாலும் இப்போ நம்ம எதனா ஒரு கான்செப்டில் எங்கன்னா போய் ஒரு பொருளை வாங்கணும்னா நல்ல பொருளை தேடி போகிறதுக்குன்னு மக்கள் இருக்க தான் செய்கிறாங்க. அதை விளைவிக்கிற விவசாயி நம்மளாக இருந்தோம்னா இன்னும் மன நிறைவு இருக்கும். அந்த மன நிறைவோடு அதை மார்க்கெட்டிங்லேயும் பயன்படுத்தணும்னா நம்ம படித்த அறிவும் கொஞ்சம் யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். இப்போ படித்த அறிவு எப்படிலாம் யூஸ் பண்ணிச்சுன்னு சிம்பிளாக சொல்கிறேன். இங்கே நான் பயிர் பண்ண சொல்ல மம்டி பிடிக்க சொல்ல ஏன் பிடிச்சேன்னு கேட்டவங்க அதுக்கடுத்து எங்கேயிலேயே ரெண்டு கட்டு கீரை என் வீட்டு எதிர்க்கு இருக்கவங்க வாங்க ஆரம்பித்தாங்க. அதுதான் என்னுடைய மார்க்கெட்டிங். அவங்களே வயல் இருக்குது, அவங்களையும் எல்லாமே பண்ணலாம், ஆனால் எங்களை ரெண்டு கட்டு கீரை வாங்கினாங்க. அது என் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாகவும் இருக்கலாம், அவங்களுடைய ஃபார்மர் அவங்க நான் எப்படி பண்ணேன்னு என்னை பார்த்த விதமாகவும் இருக்கலாம். அது ஏதோ என்னை வாங்க வச்சாங்க, நான் நல்ல பொருள் அவங்களுக்கு கொடுத்தேன்னு ஒரு மன நிறைவு. அதனால் எல்லாருமே எல்லா விஷயத்துலேயும் தைரியமாக இறங்கினீங்கன்னா தைரியமாக சாதிக்கலாம். சாதிச்சதுக்கு நான் ஒரு எடுத்துக்காட்டு, நானே பெருமையாக சொல்லிப்பேன், நான் ஒரு விவசாயின்ட்டு. நம்ம இப்போ நிற்கிற இடம் என்னென்னா முள்ளங்கி தோட்டம். முள்ளங்கி தோட்டத்தில் இப்போ போட்டு 30 நாள் ஆயின பயிரில் நிற்கிறோம். இதை முதல்ல எப்படி போடுவோன்னா நல்லா உழுதுட்டு இதில் விதைய நம்ம ஒரு ஒரு விதையாக கேஃபிட்டு வைப்போம். கேஃபிட்டு வச்சதில் 40-45 நாள்லேருந்து அறுவடை ஆரம்பிக்கலாம். நம்ம அறுவடை பண்ணி நம்ம கீரையோடு நம்ம மார்க்கெட்டில் கொடுக்கலாம். நீங்கள் வெளியே போய் வாங்கினீங்கன்னா முள்ளங்கியை பார்த்தீங்கன்னா கீரை இல்லாமல் தான் கொடுப்பாங்க. ஃபார்ம் ஃப்ரெஷ்ஷாக கொடுக்கணும்னு நம்ம கீரையோட கிழங்கு வித்து கீரையாக தான் நம்ம கொடுப்போம். நம்ம கிழங்கு வித்து கீரையாக கொடுக்கறதுனால மக்கள் இன்னும் நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க. கீரையும் சாப்பிட்றாங்க, முள்ளங்கியும் சாப்பிட்றாங்க. தழை பாதி பேத்தில் வேஸ்ட்டாக தான் போகுது. நம்ம ஏன் மக்களுக்கு கொடுக்கூடும், அதில் எவ்வளோ நல்ல சத்து இருக்குது, அந்த சத்து மக்களுக்கு கொடுக்கணுன்னு ஆர்வத்தில் கிழங்கு வித்து கீரையாக தான் நம்ம கொடுக்குறோமே. இது என்ன இடம்னா சுக்காங்கீரை. சில பேர் சவுத் சைடில் நல்லா ஃபேமஸாக தெரியும் சுக்காங்கீரைனா, நார்த் தமிழ்நாடு சைடில் சுக்காங்கீரைன்னா என்னன்னே தெரியாது, அந்த லெவலில் இருக்காங்க. சில பேர் என்ன கேட்டாங்கன்னா சுக்காங்கீரைன்னு சவுத் சைடில் போயிட்டு வந்தவங்க சில பேர் கேட்க ஆரம்பித்தோடனே நம்ம தேடுதல்ல அடுத்ததாக சரி சுக்காங்கீரைக்காக போகணும். சுக்காங்கீரை விதை எப்படி இருக்குன்னு நம்மளுக்கும் ஃபஸ்ட்டு தெரியல. நம்ம போன சொல்ல கடைகளில் கேட்டோம். அதுக்கப்புறம் சுக்காங்கீரை எப்படி இருக்குன்னா ஒரு தக்கையாட்டம் இருக்கும், பேப்பர் மாதிரியே தான் இருக்கும் விதை. ஒரு விதையே நல்லா கிளைக்குது. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா சுக்காங்கீரை இது வந்து நல்லா புளிப்புத்தன்மையோடு இருக்கும். இது சாப்பிட்டீங்கன்னா கூட அப்படியே சாப்பிட்டீங்கன்னா புளிப்புத்தன்மை நல்லா தெரியும். புளிச்சக்கீரை வேறு, இது வேறு நல்ல புளிப்புத்தன்மையோடு. புளிச்சக்கீரை அளவு புளிப்பு இருக்காது, நார்மல் நம்ம புளியன் துளிர் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி தன்மை உடையது. இது நம்ம ரெகுலர் யூசேஜில் நம்ம பண்ணோம்னா ஆஸ்மா நோயாளிகளுக்கெல்லாம் ரொம்ப நல்லது இது. அதனால் நம்ம சுக்காங்கீரையை ரெகுலராக வாங்குறவங்க சில பேர் இருக்காங்க, அவங்களுக்காகவே ரெடி பண்ண இடம் தான் இது சுக்காங்கீரை. இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா புளிச்சக்கீரையில் இருக்கும். புளிச்சக்கீரையிலே ரெண்டு வகை இருக்குது, சிகப்பு புளிச்சக்கீரை, நாட்டு புளிச்சக்கீரை. பச்சை கலரில் இருக்கும், இது சிகப்பு தண்டு இருக்கும், அதனால் இது சிகப்பு புளிச்சக்கீரை. இது புளிப்புத்தன்மை கொஞ்சம் கம்மியாக இருக்கும், நாட்டு ரகத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சில பேர் புளிப்பு கம்மியாக கேட்குறவங்களுக்கு சிகப்பு புளிச்சியை கொடுப்போம், புளிப்புத்தன்மை அதிகமாக கேட்குறவங்களுக்கு நாட்டு புளிச்சியை கொடுப்போம். புளிச்சக்கீரை எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா அதிகமாக அழகுக்கு யூஸ் பண்ணுறாங்க. நிறைய புளிச்சக்கீரை சாப்பிட்டா அழகாக இருப்போன்றாங்க. புளிச்சக்கீரை அவ்வளோ அழகுத்தன்மையை கொடுக்குன்னு சொல்கிறாங்க. அதனாலேயே அதிகமான சேல்ஸ் இருக்கிறது எதுனா புளிச்சக்கீரை. நிறைய பேர் கேட்டு வாங்குவாங்க இது புளிப்புத்தன்மை இருக்கிறதுனால. இது என்ன சொல்லுவாங்கன்னா குளிர்ச்சியானதுன்னுவாங்க. குளிர்காலத்தில் கொஞ்சம் கம்மியாக ஓடும், வெயில் காலத்தில் கொஞ்சம் நல்லா போகும். அடுத்தது என்னென்னா நம்ம இங்கேயே பார்த்தீங்கன்னா லைனாக ஒரு ஒரு ப்ராடக்டாக ஒன்றுன்னா மல்டி கிராப்பிங் பண்ணுறதில் அடுத்தது நம்ம இதிலே முள்ளங்கி பண்ணியிருக்கோம். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த வழி விட்டு பாலக் பண்ணியிருக்கோம். பாலக் பார்த்தீங்கன்னா 30 நாளில் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணலாம் நல்லாவே. இது வந்து ஒரு 3-4 times நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணலாம். இதை 3-4 times ஹார்வெஸ்ட் பண்ண அறுக்கறுக்கு இது ரொம்ப சீக்கிரமாகவே வளரக்கூடியது. பாலக்கு அறுத்தோம்னா அடுத்த 10வது நாளே நம்மளுக்கு அடுத்த இடத்துல திரியும் முளைப்பு தெரியும், நல்லாவே அடுத்த அறுப்புக்கே வந்துடும். அந்தளவுக்கு ஃபாஸ்ட் க்ரோத் இருக்கிறது எதுனா பாலக்கீரை. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சிவப்பு பொன்னாங்கண்ணி. சிவப்பு பொன்னாங்கண்ணியை எப்படி வளர்க்கலான்னா சிம்பிளாக எதுவுமே இல்லை. வீட்டுக்கு வாங்குற சிவப்பு பொன்னாங்கண்ணியை யூஸ் பண்ணிட்டு அந்த காம்பை தூக்கி போட்டுறாம அதை சும்மா நட்டு வச்சுக்கினாவே வளர்ந்துடும். வேறு ஒன்றுமே இதுக்கு நம்ம மெனக்கடவே தேவையில்லை. பொன்னாங்கண்ணி எதுக்கு ரொம்ப யூஸ் ஆகுதுன்னா கண் பார்வைக்கு. இப்போ எல்லாருக்குமே இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் கண் பார்வை தான் பிரச்சனையாக இருக்குது. எல்லாருமே கண்ணாடி யூஸ் பண்ணுறாங்க,
புறை அதிகமாக இருக்குன்றாங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே பொன்னாங்கண்ணி. இப்போ பொன்னாங்கண்ணிக்கு மார்க்கெட்டில் அவ்வளோ டிமாண்டும் இருக்குது. பொன்னாங்கண்ணி கேட்டு சாப்பிட்ற அளவுக்கு இருக்காங்க. அது கூட கிழக்கா கொட்டியை போட்டு பொரியல் பண்ணாங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லி மக்கள் ஃபீட்பேக்கில் சொன்னதுனால ரொம்ப யூசேஜில் இருக்குது. அடுத்தது என்னென்னா, நம்ம சக்கரவர்த்தி கீரை. சக்கரவர்த்தி கீரை ரொம்ப மலையில் தான் இருக்கும். சில கஸ்டமர் எனக்கு சக்கரவர்த்தி கீரைன்னு சொன்னாங்க. அவங்க எங்கே பார்த்தாங்கன்னு தெரியல. வில்லேஜ் சைடில் இருக்க மக்களுக்கு எல்லாம் தெரியுது, சிட்டி சைடில் சுத்தமாக தெரியல. அந்த சைடில் இருக்க மக்களுக்கு விழிப்புணர்வாக கொடுக்கணும்னு சக்கரவர்த்தி கீரையை காட்டில் சைடு இருக்குன்னாங்க. நான் வில்லேஜ் சைடில் தேட ஆரம்பித்தேன். வில்லேஜ் சைடில் சீடு கலெக்ட் பண்ணி நம்ம போட்டதுதான் சக்கரவர்த்தி கீரை. நம்ம இப்போ எங்கே நின்றுருக்கோம்னா, வெங்காய தோட்டத்தில் நின்றுக்கோம். இது வந்து சின்ன வெங்காயம், மார்க்கெட்டில் வாங்கி நட்ட சின்ன வெங்காயம் தான். விதை போட்டு நல்லா மார்க்கெட்டில் வாங்கி நட்ட சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயத்தில் இப்போ நம்ம தாலுக்காக விடலான்னு பார்த்தோம், கீரை கொடுக்கலாம். சரி, வெங்காயத்தில் விட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் பண்ணதுனால நம்ம என்ன பண்ணோம், அடுத்தது வெங்காயமே விட்டு பார்க்கலாம். எப்போயுமே தாளவே புனிகிட்டு இருக்கிறதுனால இந்த டைம் நம்ம வெங்காயம் விட்டு பார்க்கலான்னு வெங்காயத்துக்காக விட்டது. இப்போ நல்லாவே வந்திருக்கு. நம்மளது இப்போ ஒரு 60 நாள் ஆயிருக்கு. 60 நாளில் நல்லாவே இருக்குது, நல்லா கிளைச்சும் இருக்குது. ஒரு ஒரு இது தான் ஒன்று, ஒன்றுத்தில் ஒரு 5-6 கிளைச்சிருக்கு. நல்லாவே மகசூல் தரணும்னு நம்புகிறோம். இன்னும் ஒரு 5-10 நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணுற ரேஞ்சில் இருக்குது. இப்போ நம்ம எங்கே நின்றுக்கோன்னா, வெந்தயக்கீரை. வெந்தயக்கீரை தான் இருக்கிறதுலையே ஷார்ட் டைம் பீரியடில் வர்றது. ஒரே வாரத்தில் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணலாம். இருக்கிற வெந்தயத்தை தூக்கி சும்மா பானியில் போட்டு வச்சோம்னா, மண்ணில் இருக்கிற வாளியில் போட்டு மேலே தூக்கி விட்டோம்னாவே போதும், வெந்தயக்கீரை முளைப்பு 7 நாளில் வந்துடும். 7 நாள் அறுவடை பண்ணுறது தான் வெந்தயக்கீரை. வெந்தயக்கீரை நம்ம கொஞ்சம் போட்டாவே நிறைய ஈல்டு கொடுக்குற மாதிரி, ஒரு ஒரு வெந்தயத்துக்கு ஒரு ஒரு கீரைன்றதுனால நம்ம ஒரு ஃபேமிலிக்கு ஒரு 100 கிராம் போட்டோம்னாவே ஒரு 4 கட்டு கீரை எடுக்கலாம். கண்டினியூஸ் ப்ரொடக்ஷன் ஈல்டு நம்மளுக்கு கஸ்டமருக்கு தர வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஏன்னா மந்த்லி பேக்கேஜ் போட்ட பிறகு ஒரு வாரம் கொடுத்துட்டு ஒரு வாரம் கொடுக்காம இருந்தோம்னா அந்த நேரத்தில் நம்மளுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கிறதுனால நம்ம கண்டினியூஸாக கொடுக்கணும். அதனால் ஃபீல்டு அடுத்தடுத்த ப்ராசஸில் ரெடி பண்ணிகிட்டே இருப்போம். ஃபஸ்ட் இப்போ ஃபீல்டு இது ஓட்டி வைக்கிறதுனா இதுக்கு அடுத்த ஸ்டேஜில் இருக்கிறது தான் இது. முளைப்பு தன்மையோடு நல்லா இருக்குது பாருங்கள். இப்போ போட்டு இது ஒரு வாரம் ஆகுது. ஒரு வாரத்தில் இந்த ஈல்டு வந்திருக்கு. இதுக்கு அடுத்தடுத்த ப்ராசஸ்க்கு நம்ம ஸ்டெப்பு போயிட்டே இருப்போம். இது பார்த்தீங்கன்னா அறுவடைக்கு இன்னும் கரெக்டாக ஒரு 20 டேஸில் நம்மளுக்கு கைக்கு கிடைச்சிரும். 14 டேஸில் நம்மளுக்கு கையில் இருக்கும் இது. நம்ம அதுலேருந்து நம்ம ஹார்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தோம்னா நல்லா யூஸ்ஃபுல்லாக மொத்தத்தையுமே வீணாக்காமல் மக்களுக்கு கொண்டு போய் நல்லா சேர்க்கலாம். நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னா, காய்கறி தோட்டத்தில். காய்கறி தோட்டத்தில் நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம்னா, தக்காளி, கத்திரி, மிளகா, பச்சை மிளகா, இது மூணுத்தையும் நம்ம ஒன்றாவே பயிர் பண்ணியிருக்கோம். அதுவும் ஊடு பயிரில் பண்ணலான்னு பிளான் பண்ணி தான் பண்ணோம். லாங் லாஸ்டிங்காக நிற்கணும் நம்மளுக்கு காய்கறி. இன்றைக்கி தண்ணி அதில் இருக்கும், நாளைக்கு இருக்குலாம் போகும். அது மாதிரி பிளானிங்கில் கான்சன்ட்ரேட் பண்ணி என்ன பண்ணோம்னா, அடுத்த ஒரு புது முயற்சியாக நாங்கள் சும்மா தேடுதலில் பண்ணும்போது தான் தெரிஞ்சு ஹைட்ரோஜெல்னு ஒன்று இருக்குதுன்னு. ஹைட்ரோஜெல் என்னென்னா, ஒரு செடிக்கு ஒரே 2 கிராம் போட்டால் போதும், அது ஒரு 3 வருஷத்துக்கு தாங்கும்னு சொன்னாங்க. சரி, ஒரு 1000 ரூபீஸ் தான் செலவாகுது 1 கேஜிக்கு. நம்ம அது ஒரு பிளான் தான் பண்ணி பார்க்கலாமே, எப்படி எந்த அளவுக்கு நம்மளுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்குதுன்னு. ஒரு பிளான்காக சும்மா பண்ணோம், ஒரு ட்ரையல் ரன்ல. அது உங்களுக்கு நல்லாவே தெரியுது. எங்கள் யூசேஜில் பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியுதுன்னா, பச்சை பசியல்னு இருக்குது. மற்ற இடத்துலையாவது கொஞ்சம் எதுனா மஞ்சள் தன்மையோடு இருக்கும், ஆனால் இந்த இடத்துல ஹைட்ரோஜல் போட்ட இடத்துல பார்த்திங்கன்னா பச்சை பசியல்னு இருக்குது. எங்கேயும் இத்தனைக்கும் எல்லாமே கம்மி தண்ணி யூசேஜில் தான் நம்ம பண்ணிட்டுருக்கோம். அதுவும் ஓரமாக வேறு போட்டுருக்கோம். இதை வயல் ஓரமாக போட்டதுலேயே நம்மளுக்கு ஹைட்ரோஜல் யூசேஜில் பண்ணதுனால நல்லா பச்சை பசியல்னு இருக்குது. தக்காளியும் ஹார்வெஸ்ட் டைமுக்கு வந்துருச்சு. நாட்டு தக்காளியில் இதுவும் புளிப்புத்தன்மை ரொம்ப அதிகமாகவும் இருக்குது. மற்ற தக்காளி 2 போட்டாலும் இது 1 போட்டாவே போதும் அந்த டைம் சொல்கிறாங்க. நம்ம ப்ரிசர்வேட்டிவ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இது நார்மல் தக்காளி மாதிரி வச்சோம்னாவே நம்மளது ஒரு 1 வீக்கு தாங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க.